இந்த கிளாஸில் வைரஸ் இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துச்சுன்னா என்ன நடக்கும், நம்ம உடம்பு எப்படி அதை சமாளிக்கும் அப்படின்றத பார்ப்போம். வைரஸ் இன்ஃபெக்ஷனை நம்ம ரெண்டு வழிகளில், ரெண்டு வெற்றிகரமான வழிகளில் ட்ரீட் பண்ணுறோம். ஒன்று, வேக்சின் கொடுக்குறோம். ரெண்டாவது, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதுவே போராடி வைரஸ் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணிடுது. இந்த ரெண்டும் எப்படி பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இம்யூன் சிஸ்டம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நமக்கு வரக்கூடிய வைரஸ் இன்ஃபெக்ஷனை எப்படி சரி பண்ணுதுன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இந்த இம்யூன் சிஸ்டத்தை நம்ம டபிள்யூபிசியாக வரைஞ்சிக்கலாம். இந்த டபிள்யூபிசின்றது ஒரு செல் கிடையாது, நாங்கள் வரைகிறது நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்களையும் மொத்தமாக சேர்த்து நான் ஒரே ஒரு டபிள்யூபிசியை அங்கே வரைஞ்சிருக்கேன். திஸ் இஸ் தி ஹீரோ ஆஃப் திஸ் டிஸ்கஷன். இப்போ இந்த டபிள்யூபிசி என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல ஒரு மனுஷன் இருக்கான். இந்த மனுஷனோட உடம்புக்குள்ள தான் டபிள்யூபிசியும் இருக்கும், இம்யூன் சிஸ்டமும் இருக்கும். இப்போ இந்த மனுஷனுக்குள்ளே ஒரு வைரஸ் வருதுன்னு வச்சுப்போம். இந்த வைரஸ் இந்த மனுஷனுக்குள்ளே வந்தோன்னே இந்த டபிள்யூபிசி என்ன பண்ணுது, வைரஸை ஸ்டடி பண்ணுது. வைரஸ் என்ன, வைரஸ் எப்படி இருக்குது, இதோட அமைப்பு என்ன, இதோட தகவல் என்னன்ற எல்லா ஸ்டடியையும் இந்த இம்யூன் ஹெட் சிஸ்டம் அல்லது டபிள்யூபிசி பார்க்குது. பார்த்ததுக்கப்புறம் இந்த வைரஸை பர்டிகுலராக தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ண போகுது இது. இந்த புரதத்தை நம்ம ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்லுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த செல் என்ன செல்னா, பி செல். ஓகே, ஸோ அந்த செல்லுக்கு பேர் வந்து பி செல், பி லிம்ஃபோசைட்டுன்னு சொல்லுவோம். பேர் இங்கே முக்கியம் இல்லை. இந்த செல்லை பார்த்தோம்னா 1000 புரதம் மாலிக்யூலை ப்ரொடியூஸ் பண்ணோம் ஒரு செகண்டில். ஒரு செகண்டுக்கு 1000 புரதம் மாலிக்யூலை ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ இந்த செல் உருவாகிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். ஒன்ஸ் இந்த செல் உருவாயிருச்சுன்னா இந்த செல்லும் மல்டிப்ளை ஆகும். இந்த செல் எப்படி மல்டிப்ளை ஆகும்னா, பைனரி ஃபிஷன் மூலமாக கிட்டத்தட்ட. இப்போ பைனரி ஃபிஷன் மூலமானா, முதல்ல ஒரு செல் இருக்கும், அப்புறம் ரெண்டு செல்லாக மாறும், ரெண்டு 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஸோ அப்போ குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளோட செல்கள் ரெட்டிப்பாகிறதுக்கு, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ரெட்டிப்பாகிறதுக்கு உண்டான நேரம் வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம். அதனால்தான் நாங்கள் நாட்கள்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய நாட்கள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பி செல்ன்றது நிறைய செல்கள் உருவாகுது நம்ம உடம்புல. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் 1000 புரதம் மாலிக்யூலை உற்பத்தி பண்ணுது. அப்போ புரதம் மாலிக்யூலை நம்பரை பார்த்தோம் அப்படின்னா, புரத மாலிக்யூலோட நம்பர், நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நம்பர் வைரஸோட நம்பரை காட்டிலும், வைரஸோட நம்பரை நான் ரெட் கலரில் எழுதுறேன், வைரஸோட நம்பரை காட்டிலும் மிக அதிக அளவில் போதும். இப்போ நம்ம உடம்பு வைரஸ் இன்ஃபெக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக க்யூர் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். இந்த புரதம்லாம் என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ்க்கு மேலே போய் இந்த புரதம் ஒட்டிக்கும். இந்த புரதம் ஒட்டிக்கிருச்சுன்னா இந்த வைரஸை அதோட வேலையை பண்ணக்கூடாது. இந்த வைரஸ் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. வைரஸ் ரீப்ரொடக்ஷன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை, வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம சாதாரணமாக வெளியில் வந்துடுவோம். சரியா? ஸோ நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா, இம்யூன் சிஸ்டம் எப்படி வேலை பார்க்குது. முதல்ல டபிள்யூபிசிஸ் இருக்குது, இம்யூன் சிஸ்டம் இருக்குது. வைரஸ் இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்துச்சுன்னா, ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா, அந்த வைரஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குது நம்ம இம்யூன் சிஸ்டம். தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வைரஸை தாக்கக்கூடிய புரத மாலிக்யூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த புரதத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல் பி செல், அதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1000 புரத மாலிக்யூல் பெர் செகண்ட். அப்போது இந்த பி செல் எண்ணிக்கையிலையும் அதிகமாகுது, ஒவ்வொரு செல்லும் புரதத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த புரதங்கள் எல்லாமே வைரஸை தாக்கி அதை அழிக்கக்கூடியது அல்லது ரீப்ரொடக்ஷன் பண்ண விடாமல் பார்த்துக்கக்கூடியது. அதனால் இந்த புரதம் எப்போ நம்ம உடம்புல வைரஸோட எண்ணிக்கையை விட அதிகமாகுதோ, அப்போது இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம சரி பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வேக்சின் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். வேக்சின் தயாரிக்கிறது எப்படி அப்படின்னா, வேக்சின் தயாரிக்கிறதுல நிறைய முறைகள் இருக்குது. நம்ம ஜென்ரலான மெத்தட் மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம், கிளாசிக்கல் மெத்தட்ஸை மட்டும் பார்ப்போம். இந்த வைரஸ் எடுத்துக்கிறோம், இந்த வைரஸை நிறைய ப்ராசஸ்க்கு உட்படுத்துகிறோம், நிறைய வகையான ப்ராசஸ்க்கு உட்படுத்துகிறோம். முடிவில் ஒரு வைரஸ் நம்மளுக்கு கிடைக்குது.
இந்த வைரஸ்ன்றது எப்படின்னா நோய் உண்டாக்காது. இப்போ முதல்ல நம்ம எடுத்துக்கிட்ட வைரஸ் நோய் உண்டாக்கும். நமக்கு நோய் உண்டாக்கும் போது நம்ம இம்யூன் சிஸ்டத்தையும் தூண்டும், இம்யூன் சிஸ்டத்தையும் தூண்டும். இப்போ இந்த வைரஸை நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட வீரியத்தை குறைச்சிடறோம். அப்போ இந்த வைரஸ் நோயை உண்டாக்காது, ஆனால் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இம்யூன் சிஸ்டத்தை தூண்டக்கூடிய வைரஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இதுவும் கிட்டத்தட்ட இந்த வைரஸ் மாதிரியே தான், ஆனால் நோய் மட்டும் உண்டாக்காது. ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டத்தை தூண்டும். இம்யூன் சிஸ்டத்தை தூண்டுச்சுன்னா இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், வைரஸ்க்கு எதிரான புரதத்தை தயாரிக்கக்கூடிய பி செல்லை உற்பத்தி பண்ணும். இந்த பி செல்கள் எண்ணிக்கையில் அதிகரிக்கும். இந்த எண்ணிக்கையில் அதிகரித்ததுக்கப்புறம் இது உற்பத்தி பண்ணக்கூடிய ஆன்டிபாடி மாலிக்யூல்ஸும் அதிகரிக்கும். அதனால் ஆன்டிபாடி மாலிக்யூல்ஸ் ஆல்ரெடி இருக்கும். இப்போ புதுசாக ஒரு நோய் உண்டாக்கக்கூடிய வைரஸ் நம்ம உடம்புக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த புரத மாலிக்யூல் ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த வைரஸை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். இது வேக்சின். ஸோ வைரஸ் இன்ஃபெக்ஷனை நம்ம இந்த ரெண்டையும் வச்சு தான் சரி பண்ண முடியும். ட்ரக்கை வச்சு சரி பண்ண முடியாது. ட்ரக்கை வச்சு சரி பண்ணணும்னா நம்ம ட்ரக்கை வந்து ஒரு சப்போர்ட்டிவாக தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ட்ரக்கை கொடுக்கும்போதும் நம்ம இம்யூன் சிஸ்டம் திறம்பட செயல்பட்டால் தான் அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இதை நம்ம இங்கே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது போக இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம உடம்பு ரொம்பவே புத்திசாலித்தனமான இம்யூன் சிஸ்டத்தை வச்சுருக்கு. இந்த இம்யூன் சிஸ்டத்தில் உருவாகக்கூடிய பி செல் சில பி செல்ஸ் மட்டும் என்னவாக மாறும்னா மெம்மரி செல்ஸாக மாறிடும். இந்த மெமரி செல்ஸாக மாறுனுச்சுன்னா இந்த பி செல்லோட ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும். உதாரணத்துக்கு நம்ம அம்மை நோய்க்கு கொடுக்கக்கூடிய வேக்சின் இருக்குது இல்லையா, அம்மை நோய்க்கு ஒரு வேக்சின் கொடுக்குறோம், அந்த வேக்சின்னால் பி செல் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த பி செல் மெமரி செல்ஸாக மாறுது. இந்த மெமரி செல்ஸ் நாம் வாழ்நாள் முழுவதும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். அதனால் அம்மை நோய் வைரஸ் என்னைக்கு நம்ம உடம்புக்கு வந்தாலும் இந்த மெமரி செல்ஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறதுனால இந்த மெமரி செல்ஸ் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்படிப்பட்ட மெமரி செல்ஸ் சில வைரஸுக்கு எதிராக நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இருக்குது. இதே இது வைரஸால் உருவாகக்கூடிய காமன் கோல்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஜலதோஷம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த ஜலதோஷம் வந்துச்சுன்னா மெமரி செல்ஸ் அப்பவும் உருவாகும், ஆனால் அந்த மெமரி செல்ஸோட லைஃபு மூணு சில மாதங்கள் மட்டும்தான். அதனால தான் நம்மளுக்கு ஒவ்வொரு சீசன்லேயும் கோல்டு திருப்பி திருப்பி வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரும், கோல்டு வரும். கோல்டுக்கு மருந்து எதுவும் கிடையாது, அந்த சிம்டம்ஸை தான் சரி பண்ணுறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த கோல்டுனால வரக்கூடிய வைரஸை நம்ம உடம்பு பி செல் உற்பத்தி பண்ணி, பி செல் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் மூலமாக அந்த வைரஸ் பாப்புலேஷனை குறைச்சி நம்ம உடம்பு வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து வெளியில் வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு அடுத்த வீடியோவில் கொரோனா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்ப்போம்.